ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான வேலையாக அரக்கோணம் வரையும் போயிட்டுருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான யூடியூபரை நான் வந்து இன்றைக்கி போய் மீட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டோ பிளாகர் அவர். ஸோ அரக்கோணத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது ரெகுலராக வந்து எல்லாரோட மோட்டோ பிளாகும் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை வந்து தெரிஞ்சிருக்கும். பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பெட்ரோல் போட்டு போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குது. மத்தியானம் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் காஞ்சிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து லைட்டாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. எனக்கு அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஜர்க்கினோ இல்லை ரெயின் கோட்டோ நான் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல. சரி, வெயில் காலம் தானே, அவ்வளோ சீக்கிரம் மழை வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் ஆனால் கிளைமேட்டு போக போக ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ போகிற வயலில் அப்படியே ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெட்ரோல் பங்க் கிட்டே வந்தாச்சு. இப்போது வந்து சும்மா இங்கேருந்து அரக்கோணம் போகிறதுக்கு எவ்வளோ, ஒரு 200 ரூபா பெட்ரோல் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரையும் போட்டுட்டு போகலாம். ரொம்பலாம் ட்ரையில் இல்லை, ஆல்ரெடி ஒரு லிட்டர் கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெட்ரோல் மட்டும் லைட்டாக போட்டுட்டு போயிடலாம். இன்னும் வந்து வண்டி பார்த்திங்கன்னா ரிசர்வ்லாம் கூட இல்லை. ஸோ மெயின் டே பார்த்திங்கன்னா ஒரு 100 பைக்கு பெட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டுட்டு கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், மழை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஒரு வாட்டி இப்போது நடுவில் நின்னேன். சரி, லைட்டாக தூரம் வந்து கம்மியாச்சு, சரி கிளம்பலான்னு பார்த்தா இப்போ திரும்பவும் வந்து ஹெவியாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா இப்போது கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் இப்போ வந்து மைக் கனெக்ட் பண்ணிட்டுருக்கிறதால சைடில் வந்து கேப் இருக்கும், அது வழியாக தண்ணி போச்சுன்னா கேமரா வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த டோர் வந்து கழட்டி வச்சுட்டேன். அதனால் சும்மா அப்படியே லைட்டாக கையை வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அதை வந்து தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இப்போயே என்ன ஆகுன்னு தெரியல. ஏன்னா ஓரளவுக்கு நான் இப்போ நினஞ்சிட்டேன். திரும்ப இன்னும் கொஞ்சம் தொலைவு போயிட்டேன். ஏன்னா கடை இருந்தது நான் அப்படியே ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும் போல் இருக்குது. ஏன்னா ரிஸ்க்கு, கேமராவும் இப்போது நான் வந்து வீடியோ பண்ணிட்டு போகிறதும் வந்து ரிஸ்க்கு. அது இல்லாமல் நினஞ்சிட்டுனா இன்னும் அவ்வளோ தொலைவு வேறு போகணும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மழை கம்மியாகிச்சுன்னா பரவாயில்ல. ஸோ நானே அவரை மீட் பண்ணுறதே அப்படியே டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. எனக்கும் வந்து டைம் கிடைக்கல, நானும் ஒர்க்குக்கு போகிறதால. ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இப்பயும் இந்த மாதிரி மழை வந்து சொதப்பிட்டுருக்கு. ஓகே, சரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே. சரி, நாளைக்கு வெளியே போகலான்னு பார்த்தா சண்டே ஃபுல்லாக லாக்டவுன் வேறு போட்டுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் போயிட்டு கண்டிப்பாக அவரை மீட் பண்ணி ஆகணும். பட் ஆனால் மழை தொடர்ந்து ஃபுல்லாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் இப்போ எதனா கடை எதனா வந்ததுன்னா ஓரம் கட்டலாம். ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா மழை கண்டிப்பாக நான் ஓரம் கட்டிடுவேன். அப்படி இல்லைனா கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நான் கேமராவை கழட்டி வச்சுட்டேன். ஸோ திருவள்ளூர் வந்து இப்போ தான் வந்து கிராஷ் பண்ணேன். திருவள்ளூர் தாண்ட உடனே சுத்தமாக வந்து மழையே இல்லை. அதுக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சு. நான் வேறு இப்போ லைட்டாக நினஞ்சிட்டேன். ஸோ அரக்கோணம் போகிறதுக்குள்ளே ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டைட்டிலில் போட்டிருப்பேன், அப்படி இல்லைனா தம்ப்நெயிலில் அவர் கூட இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் வந்து போட்டிருப்பேன். சொல்லிடுறேன் யாருன்னு சொல்லிட்டு, இனோவேஷன் ப்ளஸ் விஜய் ப்ரோவை தான் நான் இன்றைக்கி வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான, செம்ம டேலண்டான ஒரு பர்சனு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மோட்டோ பிளாகர் வந்து அவர். அதாவது தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பிடிச்ச மோட்டோ பிளாகரு. அதில் வந்து இவரை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் கூட, இவரை வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் மீட் பண்ணுவேன், அவர் கூட எனக்கு வந்து ஒரு கனெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது அவரோட கோப்ரோ கேமரா வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து வீடியோ போட்டிருந்தார், அது இல்லாமல் ஸ்டோரியிலையும் இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் போட்டிருந்தார். இது மாதிரி இருந்தால் கொடுங்க, ஸோ இப்போ நான் ஆர்டர் பண்ணால் கூட வராது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அவருக்கு கொஞ்சம் கேமராவும் என்னோடய மைக் அடாப்டரும் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். அதனால் வந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் அவருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் ப்ரோ, நான் வரேன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே முன்னாடி நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் கேமரா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மைக் அடாப்டர் வந்து அவர்கிட்ட இருக்குது. ஸோ அவரோட மைக் அடாப்டர் வந்து என்கிட்ட இருக்கிறத வந்து நாங்கள் மாற்றணும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து அவரை மீட் பண்ண போயிட்டுருக்கேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலையாக இருக்காராம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெனாலி 600, ஸோ அந்த பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வேலை முடிஞ்ச பிறகு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு 5:30 வந்து அரக்கோணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கிட்ட ஆகுது.
ஸோ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரக்கோணம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-45 kilometers தான் இருக்கும் நான் இருக்க லொக்கேஷன்லேருந்து. ஸோ அதான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே மீன் விற்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து இங்கே பிடிக்கிற மீன் கிடையாது, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பூண்டி ஏரியில் பிடிக்கிற மீன். இங்கே ஆற்று பக்கத்துலேயே விற்கிறதால இங்கே வந்து ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நான் ஒரு வாட்டி மீன் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து நான் கேட்டேன், மீன் இங்கே எந்த ஆற்றுல பிடிச்ச மீனா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பூண்டி ஏரி மீன் பா இது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்குது ரோடு, சான்ஸே இல்லை. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஏதோ என்ன எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு காட்டு உள்ள ரோடு போட்டுருந்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து வருது. செம்மையாக இருக்குது இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு, சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அரக்கோணம் வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ப்ரோக்கு வந்து கால் பண்ணேன். அவர் வந்து அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு 10 minutes வந்துட்டு வராமா. ஸோ அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டு தாண்டி வெயிட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக்காக இருக்குது. இப்போ தான் அரக்கோணத்துள்ளே வந்து என்ட்ரு ஆகிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக்காக இருக்குது. நம்ம வந்து ரைட்டு திரும்பணும் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. ஸோ சோலிங்கர் ரூட்டில் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. கரெக்டாக அரக்கோணம் அவுட்டரில் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வெயிட் பண்ணலாம். நான் கூட லேட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஏன்னா மழைலாம் வேறு வந்துதான். அதனால் இந்த பிளான் வந்து எதனால் சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என் மைண்டில் இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பயமாகவே இருந்தது, எங்கே டைமிங் எதனால் மிஸ் ஆகிட போகுது அப்படின்ட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரும் வந்து ரிவ்யூ முடிச்சிட்டாராம். ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம். அவரை வெயிட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன்னு கூட சொல்லலாம். அங்கே டிராஃபிக் தவிர ஒரே சொதப்பெல்லாம் இருக்குது, பார்க்கலாம். ஒரு 10 minutes டைம் கொடுத்துருக்காரு, அதுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்துன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு ஒரு 1-1.5 kilometers தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன லொக்கேஷனில் அதை வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நின்றுட்டுருக்கேன். ஸோ ப்ரோ வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அவுட்ரு போய் நில்லுங்க ப்ரோ, நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், அவருக்காக தான் இப்போ வந்து வெயிட்டிங். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மோட்டோ பிளாகர் அவர். அவரை மீட் பண்ண போகிறேன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வாட்டியை வந்து அவரை மீட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அவர்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கு வந்து எனக்கு டைம் கிடைக்கல. பட் பார்க்கலாம், இன்றைக்கி அவர் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம், அவர் வந்தாருன்னா எந்த அளவுக்கு மீட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது, எந்த அளவுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். விஜய் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாரா, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டார். அதை வராரு பாருங்க, பார்க்கிங் லைட் போட்டுட்டு. ஸோ அவர் தான் வந்து விஜய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரக்கோணத்துலேருந்து சோலிங்கர் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பெனாலி பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதை முடிஞ்சிச்சான், அந்த பைக்கை வந்து ஓனர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க ப்ரோ, ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் இப்போ நானும் அவர் கூட வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் வர்றாரு, நான் வந்து நம்ம ஃபேஸில் வந்து போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போக போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைக்கோட அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, பின்னாடி தான் நான் வந்து இப்போ பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அந்த பைக்கை அவர் முன்னாடி ஓட்டு போகும்போது அந்த சவுண்டுக்கே பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கவங்க சைடில் இருக்கவங்களாம் வந்து அந்த பைக்கை வந்து பார்க்குறாங்க, என்னடா வண்டி இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த பைக்கோட சவுண்டு வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள்.
எப்படி இருந்தது அந்த பெனாலி 600 சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவு அதோட பஞ்சம் அந்த சவுண்டை வந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது அதோட சவுண்டு. சுற்றி அந்த பைக் கண்டி நீங்கள் ஓட்டு போனால் சுற்றி எல்லாருமே கண்டிப்பாக உங்களை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் ஓட்டு போகும்போது அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நான் வந்து உணர்ந்தேன். அது அவர் வந்து த்ராட்டில் கொடுக்குறாரு டிராஃபிக்கில், சுற்றி இருக்கவங்க வந்து அவரை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது அந்த சவுண்டு, கண்டிப்பாக யாராக இருந்தாலும் திரும்பி பார்ப்பாங்க அந்த சவுண்டுக்கு, சான்ஸே இல்லை வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் ப்ரோ வந்து முன்னாடி தான் போயிட்டுருக்காரு சார். ஒரு பெனாலி 600 நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த பானர்கிட்ட இப்போ பைக்கை கொடுத்துட்டு இப்போ திரும்பம் வந்து டூ அரக்கோணம் போயிட்டுருக்கோம் நானும் அவரும். ஸோ அவர் வந்து அவரோட டியோவில் வராரு. ஸோ நான் வந்து நம்ம ஃபேஸி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பரவாயில்ல, அவர் கூட எனக்கு இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிதுன்னு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்மையாக இருந்தது அந்த வண்டி, சான்ஸே இல்லை. பப்ளிக் ரியாக்ஷனு வேறு லெவலில் இருந்தது, என்ன சொல்கிறது. ஸோ அவர் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வராரு. ஸோ நான் வந்து பின்னாடி வந்து ஸோ நம்ம கோப்ரோவில் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்படின்னும் போது எனக்கு தான் தெரியும் ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க அந்த வண்டி சவுண்டை கேட்ட பிறகு எத்தனை பேர் பார்க்குறாங்கன்ட்டு. சான்ஸே இல்லை வேறு லெவலில். ஸோ அவரோட சேனல் வந்து இதுவரையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா, இனோவேஷன் ப்ளஸ் அவரோட சேனல் நேமு. அதில் வந்து இந்த வீடியோ கிட்டத்தட்ட கூடிய சீக்கிரமே வந்து ஒன்று 2-3 days அதுவே வந்து அதிகம் தான். அவர்லாம் வந்து உடனே போஸ்ட் பண்ணுவார். ஸோ அந்த வீடியோ வந்து வரும் கண்டிப்பாக. வரும்போது அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அப்படியே அரக்கோணம் போயிட்டுருக்கோம். சரி, கொஞ்சம் பேசிகிட்டே போகிறேன் அவர் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு எங்கேயோ சின்ன வேலை இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போகலான்னு சொன்னார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து ஃபுட்டேஜ் இருக்குது, ஒரு சில ஃபுட்டேஜ் இருக்குது. பின்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதனால் ஒரு சின்ன கொரியர் ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். ரோடு ரொம்ப சின்ன ரோடாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேலண்டான பர்சன் உண்மையிலே, ரியலாகவே ஆல்பம் சாங் பண்ணுறாரு. ஸோ அது இல்லாமல் இப்போது ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் வேறு பண்ணிகிட்ருக்காரு. அந்த சேனலை நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, மோட்டோ வளாகிங்காக இருக்கட்டும். ஸோ பாட்டுலாம் வந்து ஆள் சொல்ல வேணாம், பயங்கரமான தளபதி ரசிகர் வேறு. அவர் பாட்டு போட்டிருக்காரு தெரிக்கும் தளபதினு சொல்லிட்டு, சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்குது. ஒரு தளபதி ரசிகர் அப்படியே இறங்கி செஞ்சால் ஒரு பாட்டை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காண்டு சாங் ஒரு பாட்டு ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அந்த பாட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆல்பம் சாங்ஸு அந்த வீடியோலேயே இருக்கும். அந்த ரெண்டு அவரோட வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், எல்லா வீடியோக்கீழும் அந்த ரெண்டு பாட்டோட லிங்க் வந்து அவர் கொடுத்துருப்பார். ஸோ அதை டச் பண்ணி போய் பார்த்துக்கலாம். அதேமாதிரி எல்லா வீடியோவுமே அவரோட சேனல்லையே அவர் வந்து ரிலீஸ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 600+ சப்ஸ்கிரைபர் வந்து அவர் வந்து வச்சுருவார். ஸோ நம்மலாம் பாருங்கள், இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். பட் ஆனால் ஒரு சிங்கிளாலாக எடிட்டிங் எல்லாமே பண்ணி நிறைய விஷயத்தில் மேலே வந்து ஒரு 600K சப்ஸ்கிரைபுன்றது வந்து சான்ஸே இல்லை. அதுக்கு வந்து ரொம்ப 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 கஷ்டப்படணும். யூடியூப் அப்படின்றது வந்து ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம்லாம் வந்து கிடையாது, அது உள்ளே வந்தால் தான் தெரியும் அதுக்கு பின்னாடி அவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூபுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் சிங்கிளாக செயல்படுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டான வீடியோஸை வந்து கொடுத்துட்ருக்கேன், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ப்ரோ பார்த்தீங்கன்னா அதை முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு ஏதோ கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கான். ஸோ அதனால் அவர் வந்து கிளம்புறாரு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:30 கிட்ட ஆகுது. நான் வந்து போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகணுன்னா ஒரு 10 மணிக்குள்ளே எப்படின்னா நான் வந்து வீட்டுக்கு போயிடணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அதனால் ஒரே பிரச்சனை. போயிடலாம், எங்கள் அரக்கோணத்துலேருந்து ஈஸியாக போயிடலாம். பட் ஆனால் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு போகணும், அதான் வந்து பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப நல்லா போச்சு இன்றைக்கி டே வந்து ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங் வந்து கிளம்புனேன், வந்தேன், பார்த்தேன், மீட் பண்ணேன். ஸோ நிறைய விஷயம் வந்து ஒரு சில விஷயம்லாம் பேசணும்.
பார்க்கலாம் ஃப்யூச்சரில் மேபி அவர் கூட வந்து மேக்ஸிமம் ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்மக்கிட்ட வந்து அதுக்கான டைமும் அதுக்கான பட்ஜெட்டும் இருந்ததுன்னா தாராளமாக போகலாம், பார்க்கலாம் ஃப்யூச்சரில். நம்ம நினைக்கிறது எங்கே நடக்காது பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு ரீசன்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் யூஸ்லெஸ் பிலோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.